Hey guys, I'm Priscilla here. Welcome back to my channel, Stylish Amalchi. நம்ம இன்னைக்கு winter skin care தான் பார்க்க போறோம். So winter ல உங்க skin-ன பாத்துக்கவேనేది ரொம்ப ரொம்ப முக்கியம். Winter ல பார்த்தா skin ரொம்ப ரொம்ப dry ஆயிடும். எந்த product-உம் அவ்வளவா set ஆகாது. எந்த product நீங்க யூஸ் பண்ணாலும் பார்த்தா skin ரொம்ப ரொம்ப drying-ஆ இருக்க மாதிரி இருக்கும். So அதுக்கு தான் பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன product யூஸ் பண்றேன் winter skin care-க்கு இதெல்லாம் எனக்கு work ஆகுது. அத நான் கூட இங்க ஷேர் பண்ண போறேன். இதுதான் first time நம்ம channel-ல பாக்குறீங்கன்னா check a mom to subscribe to our channel Stylish Amalchi and tap the notification bell icon. இதே மாதிரி makeup videos, hauls, reviews எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். நீங்க என்ன மற்ற சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க நம்ம இன்னும் நிறைய கனெக்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ என்னோட ஸ்கின் டைப் பாத்தீங்கன்னா வந்து காம்பினேஷன் ஸ்கின். என்னோட டி ஜோன் பாத்தீங்கன்னா ஆயிலியா இருக்கும். அண்ட் என்னோட ரெஸ்ட் ஆஃப் ஃபேஸ் பாத்தீங்கன்னா வந்து நார்மலா இருக்கும். விண்டர் டைம்ல பாத்தீங்கன்னா என் ஸ்கின் ரொம்ப 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 ட்ரை ஆயிடும். நான் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் பாத்தீங்கன்னா செட் ஆகாது. என் ஸ்கின் ரொம்ப ட்ரைங்காவே இருக்கும். அது வந்து மாய்ஸ்சரைசரா இருக்கட்டும், கிளென்சரா இருக்கட்டும், எது யூஸ் பண்ணாலும் பாத்தீங்கன்னா செட்டே ஆகாது. சோ அப்பதான் பாத்தீங்கன்னா நான் வந்து பர்ஃபெக்டான ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிச்சேன். சோ என்கிட்ட இருக்க ஸ்கின் கேரிய லைட்டா சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ அப்பதான் ஸோ ராமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விண்டர் சீசனில் உங்களுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு பேஸ்ட் பதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பிஃபோர் நான் எந்த கிளென்சர் அண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் கிளென்சர் மிக்சரை பார்த்தீங்கன்னா ஜென்டலாக என் ஃபேஸில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல ஒரு திக் லேயரே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது நீங்கள் மாஸ்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது வாஷ் பண்ணிடுங்க. 2 மினிட்ஸ் விடுங்க, அப்போ தான் அது ஒர்க் ஆகும். நீங்கள் ஆஃப்டர் பார்க்குங்க ஸ்கின் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது அண்ட் க்ளோயிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த குங்குமத் தைலம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். 3 to 4 drops எடுத்து ஃபிங்கர்ஸை நல்லா வந்து வார்ம் பண்ணி ஃபேஸில் வந்து பேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க.
நெக்கையும் மறந்துடாதீங்க. நான் இன்னொரு 2-3 ட்ராப்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அன்ரைஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் பிக்மெண்டேஷனுக்காக. லிப்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க பிக்மெண்டேஷன் அண்ட் ஹைட்ரேஷனுக்காக. அண்ட் ஜென்டலாக பேட் பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னோட பாடிக்கு என்ன யூஸ் பண்ணுறேன் உங்களை ஷேர் பண்ணிட்டேன். நான் ஒரு 2-3 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா கெடகோனா சோப் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுதான் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு வந்து பாடி ஆக்னிங் இருக்குது, எனக்கு எது யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகலை. ஸோ என்ன சோப்பாக வந்து யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் சோப்பாக நான் 2-3 மந்த்ஸ் மேலே வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பட் அதில் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆகும். அது எவ்வளோ எஃபெக்டிவோ அதே நேரத்தில் ரொம்ப ட்ரை ஆகும். பாடி ஆக்னிங் இந்த நெக்கிட்ட தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சோப் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அவங்க ஓவரால் பாடி ஃபுல்லாக யூஸ் பண்ண சொன்னாங்க. பட் இந்த வின்டரில் நல்லா யூஸ் பண்ண முடியல, எனக்கு ஸ்கின் ரொம்ப ரொம்ப ட்ரைங்காக இருக்குது. முக்கியமாக கை கால்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ட்ரை ஆகி ஒரு மாதிரி சொர 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 நான் எடுத்து சுத்தமாக பிடிக்கல. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைகான்செப்ட் வந்து அவங்களோட உப்டன் பாடி கிளென்சர் வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்கிட்ட இருந்த ப்ராடக்ட் தான். என்னோட நெக், செஸ்ட் அண்ட் ஆர்ம்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கெடகோனசோல் சோப் பண்ணி யூஸ் பண்ணுவேன் என்னோட பாடி ஆக்னிக்காக. பட் ரெஸ்ட் ஆஃப் த பாடிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கிளென்சர் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப 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 நல்லா இருக்குது. ஸ்கின்னு ட்ரை ஆகலை பட் ஸ்கின்னை ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணுது. இது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வந்து நுரை வராது, எதுவுமே வராது. நான் நம்ம சோப்லாம் யூஸ் பண்ணி நுரை வரதெல்லாம் பழகிட்டு இருக்கோம். பட் இதில் எதுவுமே வராது. பட் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஃபீல் வெரி வெரி க்ளீன். லைட்டாக கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைட்டாக ஜென்டலாக மசாஜும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவ்வளோ ஹார்ஷாக இல்லை. பட் உங்களுக்கு பவுடராக இருக்கனால லைட்டாக நீங்கள் நோ தண்ணி தேய்ச்சி மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாடியை ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கின் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், க்ளீனாகும். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுங்கள். இங்கிலீஷ் பண்ணால் ஆர்கானிக் க்ரீன் கிராம் சாண்டல்வுட், துங்க மஸ்தா, கச்சலரு, ஃபெனுகிரிக் லீவ்ஸ், ட்ரைட் ரோஸ் ஃபிளவர்ஸ், கஸ்தூரி டர்மரிக், ஹோலி பேசில் லீவ்ஸ், ட்ரைட் நீம் லீவ்ஸ், வெட்டிவேர் அண்ட் கேப்பர் பவுடர். இந்த பாடி கிளென்சர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து அரைச்சி தருவாங்க குளிக்கிறதுக்கு. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அது போட்டு குளிக்கணும் சாட்டர்டே சண்டே லீவில் இருக்கும் போது. ஸோ அதோட ஞாபகம் தான் படுத்துது. ஏன்னா அதுவே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரோஸ் பெட்டல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக ப்ராடக்ட்ஸ் போடுவாங்க, எல்லாமே ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ். ஸோ அது வந்து இப்போ பண்ண முடியல. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீ இது மாதிரி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இட் ஒர்க்ஸ் ரியலி வெல். நம்ம நல்லா நினைப்போம் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் அவ்வளோ ஒர்க் பண்ணாது, இல்லை ரொம்ப லேட் ஆகும் ஒர்க் பண்ணுறதுக்கு, ஃபோம் பரில் தான் நம்மளை வந்து குளிச்ச மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ப்ராடக்ட் இட் சால்வ்ஸ் ஆல் மை ப்ராப்ளம்ஸ். எனக்கு ஸ்கின் அவ்வளோ ட்ரையாகவே இல்லை. பாடிக்கு இந்த ட்ரைகான்செப்ட் உப்டன் பாடி கிளென்சர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பாடிக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இதுலையும் நான் ரா மில்க் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் பேஸ் பார்த்துல நீங்கள் கொண்டு வரணும். அப்போ தான் பாடியில் அப்ளை பண்ணி உங்களால் வந்து வாஷ் பண்ண முடியும். அதுக்காக எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா என்னோடய பாடியில் ஜென்டலாக அப்ளை பண்ணி நான் மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 மந்த்ஸ் இங்கே மசாஜ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதான் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிசல்ட்ஸ். என் ஸ்கின் நல்லாவே கிளென்ஸாக இருக்குது, பட் ட்ரைங்காக இல்லை, நீங்கள் பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டைமில் நான் என்னோட மென்டர் ஸ்கின் கேர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ். எனக்கு ரொம்ப நாளாக ஒர்க் ஆகுது, அவ்வளோ ட்ரைங்காக இல்லை, அண்ட் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், காமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் சொல்யூஷன் வச்சு ஸ்டே இன் கைஸ். பை பை.